என்னோடய ட்ராவல் முழுக்க முழுக்க கடலும் கடல் சார்ந்த இடங்களும் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடலுக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்து புதுசாக இருக்கும் அந்த ஏரியாவுக்கு வரும்போது நம்மளால் யாரும் தெரியாது அப்படிங்கிறனால யாரும் நம்மளை கடலுக்கு கூட்டு போக மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் பார்த்து தெரியும் கடல் ரொம்ப ரஃபாக இருக்குது, காற்றும் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாமே பயப்படுவாங்க, ஒருத்தவங்களை கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் கூப்பிட்டு போகணும் அப்படின்னா அவங்கள சேஃபாக கொண்டு வரணும். ஸோ அதனால தான் ஒவ்வொருத்தரும் பயப்படுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக கடலுக்கு போகிறேன். அவங்களோட மீன்பிடிக்கும் திறமைகள், அவங்க எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது உங்க எந்த ஊர்? அது எந்த கோயில்? குருசைடு எப்போ போகலாம்? கிறிஸ்மஸ் டைம். கிறிஸ்மஸ் டைம் போகலாமா? திருநெல்வேலி இருக்கும் பார்க்குறலாம், அப்பவும் போகலாம். மற்ற டைம்ல போக முடியாது? போகலாமா? ஆ நீங்க எத்தனை வயசு படிக்கிறீங்க? நாம இப்ப இருக்கிறது இனயம். இனயத்துல வந்து சென் ஹெலன் சர்ச் இருக்கு, அதாவது புனித வேலம்மன் ஆலயம் வந்து இனயத்துல வந்து அமைஞ்சிருக்குது. இனயத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கேன், இந்த ஹார்பர் வந்து கட்டுறதா இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். அந்த டைமில் வந்து இந்த கடற்கரை பகுதி வந்து ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து ரொம்ப கல்லெல்லாம் போட்டு நிறைய கடலை அரிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்திருந்தேன். ஸோ அப்போலாம் இந்த கல்கல் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த இடங்கள் ஃபுல்லாகவே பீச்சாக இருந்துச்சு, மண்ணாக இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய கட்டுமரங்களாக இருந்துச்சு. பட் இப்போ எந்தளவுக்கு கடல் அழிச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படி இருந்த இடமே, ஸோ அந்தளவுக்கு மாற்றங்கள் இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா மீனுக்கும் கல்றாளுக்கும் வந்து கூண்டு வச்சிருக்காங்க. சிப்பினி கடலேருந்து எடுத்து பாறையிலேருந்து எடுத்து அப்படியே உள்ள போட்டுருக்காங்க, அடிச்சு உடச்சி போட்டுருக்கு. உடச்சி போட்டுருது, அது வந்து இந்த பாறை கடி உள்ள வந்து சாப்பிட்ருக்கும், காலில் போட்டோம், அது அப்படி உள்ளே இருக்கும். இதை வந்து குளிச்சுட்டு போய் உள்ளே குளிச்சுட்டு போய் ஒரு கந்து போயிட்டு கொழுத்து போட்டு எடுத்துட்டு மேலே தூக்கி எடுத்துட்டு விளையாடுது. வேறு இந்த பாம்பு அஞ்சாலை தெரியுது, அஞ்சாலை தெரியல. கூண்டு தொழில் இந்த டிசம்பர் அக்டோபர் 15 தொடங்கும். இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய குறும்பு சொல்லுவோம் இல்லையா, இந்த இளநியெல்லாம் வந்து இந்த இதில் தான் வரும். ஸோ இதை என்ன செய்வாங்க அப்படின்னா, இதில் வந்து கயிறு கட்டி வெயிட்டு போட்டு கடலுக்குள்ளே தாத்துருவாங்கன்னா. ஸோ இதை சாப்பிட்றதுக்கு வந்து கனவா மீன் வருமா, அதை வந்து தூண்டி போட்டு பிடிப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது கேட்க ரொம்பவே புதுசாகவே இருந்துச்சு, ஒரு புது டெக்னிக்னோட சொல்லலாம். இதில் மண் கட்டு, ஒரு மரம் விட்டு ஒரு ரோப்பு போட்டு அந்த சாக்கரை வந்து மண்ணள்ளி அதை வந்து திருப்பேட்டில் போய் போயிட்டு ஜிபிஎஸ் வந்து அடிப்போம். சரி, அடிச்சு வச்சுட்டு ஒரு 3-4 கழிஞ்சப்பான் ஒரு சில நேரம் 10,000 ஒரு 5 கிலோ வரைக்கும் கணவன் பிடிக்கும். ஒரு 5 கிலோ பிடிக்காம போகிறது எப்படி மாட்டு உள்ளே போயிட்டா அப்படி வராது இல்லை, அதை வந்து சாப்பிட்ற உன்னை சொல்ல போயிருக்கா இல்லை இல்லை இறை இல்லை இது வந்து இது வந்து இந்த கசி சாப்பிட்டு வந்துருக்கு நம்ம மேலே இருந்து தூண்டி விடுவோம். ஆ சரி 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 புரிஞ்சு மேலே தூண்டி விட்டு நீங்க இதை முதல்ல போய் கடல்ல போய் போட்டுருவீங்க, போட்டுட்டு அதை ஜிபிஎஸ் நோட் பண்ணிக்கிறீங்க எந்த இடத்துல போட்டுருக்கீங்க. திருப்பி அங்கே எத்தனை நாள் கழிச்சு போவீங்க? ஒரு 3-4 கழிச்சு. சரி சரி, 3-4 கழிச்சு போயிட்டு அந்த இடத்துல தூண்டி போட்டு கனவா பிடிங்க. சரி சரி சரி, தூண்டிக்கு என்ன இறை யூஸ் பண்ணுவீங்க? கிடையாது, மீன் மாதிரி இருக்க ஒன்று வேற மற்ற சரிய ஒன்று மற்ற தும்பு. ஆ சரி சரி, கிளம்பி மஞ்சள் கிளம்பி அதை போட்டு மீன் பிடிக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி புது புது டெக்னிக்ஸ் எல்லாம் பற்றி. அதே மாதிரி அவங்க சிப்பிங் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதெல்லாம் வந்து நவம்பர் அந்த டைமில் வந்து ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க. அது கூட நம்ம இன்னொரு டைம் கிடச்சி வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஹெலன் நகர், அதாவது இளையம் இனயம் ஹெலன் நகரில் இருக்கோம். ஸோ இந்த இனயம் சின்னதுரை, இனயம் புத்தந்துறை, இளையம் ஹெலன் நகர், ஸோ இது எல்லாமே இனயமாக இருந்த ஒரு காலகட்டம் தான். முன்னாடி இணையமாக இருந்தது தான், இப்போ எல்லாமே பிரிஞ்சு அப்படி இதாகிடுச்சு. இந்த இப்போ இணையம் ஹெலன் நகரை தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ கடற்கரை வழியாக போயிட்டுருக்கேன். போயிட்டு இருக்க போஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் ஒரு கப்பல் மாதிரியான
ஒரு கட்டுமானத்தை ஏதோ கட்டிட்டு இருக்காங்க. வாங்க அது என்னன்னு அப்படின்னு போய் கிட்ட போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு மாதா குருசடி. ஸோ இந்த குருசடியில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து குருசடி இருந்துச்சு, அங்கே வந்து மாதா காட்சி எடுத்தாங்களாம். ஸோ இப்போ வந்து இந்த குருசடியை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அடுத்தா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மிடாலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இனயம் ஹெலன் நகர்லாம் தாண்டி மிடாலம் போயிட்டுருக்கோம். விடாலம் போகிறோம் அடுத்த கடக்கிற ஊர். போகக்கூடிய வழி அதாவது இணையத்துலேருந்து மிடாலம் போகக்கூடிய வழியில் வந்து நிறைய வந்து ஃபைபர் கட்டுமான கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் மூணுனா கிராஸ் பண்ணி ரொம்ப பார்த்துக்கிட்டேன். அப்புறம் இங்கேயும் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதையில் வந்து ஃபுல்லாக தென்னை மரம், ரைட் ஹேண்ட் சைடாக சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ ரெண்டு பக்கமே தென்னை மரம் அதிகமாக இருக்குது. இணையத்துலேருந்து மிடாலம் போயிட்டு இருந்த நான் வந்து மிடாலத்தில் போய் சேரல. ஏன் அப்படின்னா மிடாலம் என்ட்ரன்ஸ் வந்ததுமே அங்கே ஒரு குருசடி இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு இருக்கும் போதில் வந்து கோஸ்டல் கார்டு வந்து என்ன கூப்பிட்டாங்க. ஸோ கூப்பிட்டு யார் நீ என்ன எல்லாம் விசாரித்தாங்க. ஸோ விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு என்ன சரியில்லை, பிகாஸ் என்கிட்ட வந்து மாஸ்க் எல்லாமே இருந்துச்சு கடலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்காக, மாஸ்க்கு கேமராஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. ஸோ நான் மிடாலத்துலேருந்து கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன். ஸோ ஊர் அப்புறமா வந்து அவங்க என்கொயரி பண்ணாங்க, இங்கே திருநெல்வேலிக்கு கால் பண்ணி அங்கேருந்து சிஐடி மூலமாக வீட்டுக்கெல்லாம் கால் வந்து ஸோ கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே எல்லாம் கிளியர் பண்ணி தான் மறுபடியும் இப்போ வீட்டில் இருக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு வந்த வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடிட் பண்ணி போட்டாச்சு. இனிமேல் வந்து இது லாஸ்ட் வீடியோ. ஸோ இது எடிட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அடுத்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணணும், பார்க்கலாம்.